எல்லாருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். ஐ விஷ் எவ்ரிபடி அ ஹாப்பி பொங்கல். ஸோ இன்றைக்கி நம்ம பொங்கல் பிளாக் தான் பார்க்க போகிறோம். பொங்கல் வந்து அழகாக கிருஷ்ணரோட பிளெஸ்ஸிங்கோட ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு டேவாக இருந்தது. ஸோ நைட்டே பார்த்திங்கன்னா நான் கையில் வந்து செல்ஃப் டிசைன் நானே மெஹந்தி எல்லாம் வச்சுக்கிட்டேன். ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸோ மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம், ஏன்னா நான் முன்ன நாள் என்னால் வாங்க முடியல. ஸோ அன்றைக்கே வந்து காலையில் ரொம்ப தேவையான அவசியமான விஷயம்லாம் வாங்கிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி வந்து செஞ்சு சாம்பார் பண்ண போகிறேன். ஸோ பொங்கல் அன்னைக்கு நான் ஏற்கனவே வச்சுருக்க பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்கணும்னு நினைப்பேன். ஸோ இந்த பவுடரோட ரெசிபி வந்து ஷார்ட் வீடியோவில் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கடாயில் வந்து சீரகம், மிளகு, அப்புறமா கடுகு எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு வெங்காயமும் நல்லா வதக்கிட்டு போகிறேன். ஸோ பூண்டுமே வந்து இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே தோலோடு தான் ஆட் பண்ணுவேன். எனக்கு அதில் வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கிறதுனால அதை எப்பவுமே அப்படி ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் சேர்க்கலாம். அன்றைக்கி நான் இதான் வாங்கினேன். ஸோ அதை டக்குன்னு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. ஸோ சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா இப்படி தான் கொரகொரப்பாக அரைச்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா வதக்கிட்ட பிறகு சாம்பார் பொடி வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த சாம்பார் பொடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். ரொம்ப காரம்லாம் இல்லை. எக்ஸாக்டாக ஒரு சாம்பார் பொடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ வெஜிடபிள் தேவையான தண்ணி வச்சிடலாம். பருப்பு வேக வச்சுருந்தேன், அதுவுமே வெந்துருச்சு. ஸோ அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு அப்புறமா வாழைக்காய்லாம் பண்ணியிருந்தேன். இப்போ வாழைக்காய் வந்து வேக வைக்கிறேன். அண்ட் சக்கரை பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பாதாமும் முந்திரி பருப்பும் நல்லா வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வறுக்கும் போதே இதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. சாரி, ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா இதை சக்கரை பொங்கலில் வந்து ஆட் பண்ணேன். அந்த சக்கரை பொங்கலில் இருக்க நெய், அப்புறம் இதில் இருக்க அந்த கேஷோட ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் சாமிக்கு வந்து சாதம் சூடாக வச்சு சாம்பார் மேலே ஊற்றிட்டு அப்புறமா வடை பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே கடகடன்னு பண்ணதுனால என்னால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ வடையுமே வந்து கடகடன்னு பண்ணியாச்சு. அண்ட் சக்கரை பொங்கல் வந்து இப்போ சாமிக்கு வச்சிடுறேன். இந்த கன்சிஸ்டன்சி தான் எனக்கு பிடிக்கும். அப்படியே சைடில் கோவக்காய் பொரியல், வெண்பொங்கல்லாம் வச்சு அழகாக சாமிக்கு படைச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.